வெற்றியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும். ஹாய் மக்களே, வணக்கம். டாடா ஐபிஎல் மேட்ச் நம்பர் 22, சென்னை சூப்பர் கிங் வர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், அந்த மேட்சோட ஹைலைட்ஸ் தான் இப்போ வாய்ஸ் ஓவரில் பார்க்க போகிறோம். வாங்க உள்ள போகலாம். காசு வின் பண்ண ருட்டுராஜ், பைக் டியூ கார் டியூட பெரிய டியூ ஒன்று கிரவுண்டில் இருக்குது, அது வேலைக்காகாது. நாங்கள் போலிங்கை செலக்ட் பண்ணிடுவோம், நீங்கள் பேட்டிங் ஆடிங்கன்னு சொல்லிட்டாப்புல. ஸ்ரேயஸ் ஏதோ ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டில் ஆப்போனன்ட் டாஸ் பண்ணி பேட்டிங் கொடுத்தா மாதிரி ஹாப்பியாக உள்ள போயிட்டு ரெண்டு பேட்ஸ்மேனே வெளில அமிச்சாப்புல. வழக்கம் போல் சால்ட்டும் நிறையன்னு தான் ஓப்பனிங்கு. நம்ம சைடில் போலிங் யாருன்னு பார்த்தா துஷார் தேஷ்பாண்டேங்க. பேரை கேட்டாலே சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாரும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ஏன்னா தலைமை செஞ்ச சம்பவங்கள்லாம் அந்த மாதிரி. நம்ம தேஷ்பாண்டே போட்ட ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டுங்க. டே சால்ட், உன் பேர்ல ஒன்னா சால்ட் இருக்கலாம், நாங்க சோத்துல சால்ட் போட்டு சாப்பிடுறோம்டா. ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டான்னு சொல்லி அழகா விக்கெட் வெளில அனுப்புறாப்ல. இப்ப வர பேட்ஸ்மேன் ரகுவன்சி பையன் சும்மா வேற லெவல்ல தரமா விளாடுறான். கிரிக்கெட்ல ஷாட்லாம் அடிக்கிறானா பாத்துக்கங்களேன். ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் போன ஷாக்ல கொஞ்சம் ரெண்டு பேரும் தள்ளி தள்ளி தான் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நரேனோ ரகுவன்சியும் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சாங்க பாருங்க, சும்மா வேற லெவல் அடிச்சாங்க. 6 ஓவர் முடிவில் 56 ரன், 1 விக்கெட் இழப்பு இருக்கு. ஐயோ, இன்னைக்கு ஏன்னா ஐஎஸ்டி ட்ரை பண்ற போறாங்களா சாமி? ஏதாவது ஒரு ஜடேஜா போட்ட ஃபர்ஸ்ட் பால்ல ரிவர்ஸ் திருப்பி எல்பிடபிள்யூ உள்ள போறாப்ல ரகுவன்சி. பேட்டையா திருப்புற, மூஞ்சி திருப்பின் உள்ள போடா. இப்ப உள்ள வரது கேகேஆரோட கேப்டன் நம்ம ஸ்ரேயா செய்யருங்க. அது மட்டும் இல்லாம அதே ஓவர்ல 4வது பால் பாத்தீங்கன்னா சுனில் நரேனோ அவுட், விக்கெட் எடுத்தது ஜடேஜா தான், ஆனா கேட்ச் பிடிச்சது யாரு? என் தலைவன் தீக்ஷனாங்க கேட்ச் பிடிச்சது, அதுதான் எல்லாருக்குமே ஆச்சரியம். எனக்கு தெரிஞ்ச அநேகமா அந்த விக்கெட்டே தலைவனுக்கு தான் கொடுத்துருக்கணும். ரெண்டு செட்டில்டு பேட்ஸ்மேனையும் விக்கெட் எடுத்து உள்ள அமைச்சதுல லைட்டா கொஞ்சம் பிபி கம்மியாயிருக்கும் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு. வெங்கடே செய்யறம் ஒன்னும் சிறப்பா விளையாடலங்க, ஆட தெரியாத அவனோட ஆவியோ வெங்கடே செய்யற உடம்புல பூந்துருச்சு போல இருக்கு. 7 பால் போராடி 8வது பாலா ஜடேஜாக்கு விக்கெட் கொடுத்துட்டு போறாரு. மிச்சல் செம கேட்ச், ஒரு சைடு விக்கெட் போயிட்டு இருக்க. ஸ்ரேயா சையரோட ஸ்ட்ரைக் ரேட் 100 கீழ இருக்குன்னா பாத்துக்கங்களேன். ரமன் டீப் சிங்கும் ஒரு 6 அடிச்சுட்டு அடுத்த பாலே அவுட் ஆயிட்டாப்ல. 13 ரன்னுக்கு ரமன் டீப் சிங் அவுட். செம பால் பை தீக்ஷனா. இப்போ உள்ள வராப்ல ரிங்கு சிங். எனக்கு ரிங்கு சிங்கும் ரசலும் நினைச்சாதான் பயமா இருந்துச்சு, என்ன சம்பவம் பண்ண போறாங்கன்னே தெரியலையே. எப்பவும் செம்மடி வாங்குற தேஷ்பாண்டேவும் தாக்கூரும் பாத்தீங்கன்னா நேத்து செம்மையா போட்டாங்கப்பா. ஒரு சில பால்லாம் தடுத்துருக்கலாம், ஆனா தீக்ஷனா 4 அவுட் ஆகல, தாக்கூர் காண்ட் ஆயிட்டாப்ல. தேஷ்பாண்டே போட்ட சரியான பால்ல ரிங்கு சிங் இன்சைட் எஜ் போல்டுங்க. அப்பாடா, 2 கண்டத்துல 1 கண்டம் முடிஞ்சிருச்சு. அப்ப ஸ்ரேயா சையர் செம்மையாடுறாராலாம் கேட்காதீங்க, தலைவன் எப்பவுமே வேற ரகம். பாலை விட ரன்னு கம்மியா இருக்குது, தலைவா இப்படியே மெயின்டைன் பண்ணி ஆடு. நான் எதிர்பார்த்த கண்டம் வந்துருச்சுங்க. ரசலுங்க வந்தது அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போட்டு நல்லா விருப்பத்தீங்க ஸ்லோயர்ல. மறுபடியும் தேஷ்பாண்டே வராப்புல, பாலை போடுறாப்புல. இந்த வாட்டி 2வது கண்டம் பெரிய கண்டம், ரசலையும் தூக்கிட்டாப்புல. மிச்சல் சரியான கேட்ச் ஸ்ட்ரைட்ல. இப்ப வரது அங்குல் ராய் இம்பாக்ட் சப்ஸ்டியூட்டுங்க. லாஸ்ட் ஓவர் முஸ்டாபிசூர் போட 32 பாலுக்கு 34 ரன்ல அவுட் ஆயிட்டு வெளில போறாப்புல ஸ்ரேயா சையர். தேங்க்யூ ஜென்டில்மேன், சூப்பரா ஆடி குத்திங்க எங்களுக்கு. அதே ஓவர்ல ஸ்டார்க்கும் வந்து விக்கெட் மட்டும் கொடுத்தது இல்லாம நம்ம முஸ்டாபிசூருக்கு பர்பிள் கேப் வாங்கி கொடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காப்ல. தேங்க்யூ 25 crores. 20 ஓவருக்கு 137 தான் அடிச்சாங்க, 138 டார்கெட்டுங்க சிஎஸ்கேக்கு. என்னடா அசல்ட்டா அடிச்சிருவாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க, லோ டோட்டல் ஸ்கோருங்க, எப்படி வேணாலும் மாறும். வாங்க செகண்ட் ஹாஃப்ல பாக்கலாம். இப்ப உள்ள இறங்கி இருக்கிறது நம்ம டீமோட தங்க மகன்கள் ருட்டுராஜ் கைக்குவாடும் ராச்சின் ரவீந்திராவும் தான். ஏற்கனவே நம்ம ராச்சின் ரவீந்திரா அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் ஷார்ட் பால் போட்டா விக்கெட் ஆயிடுவான்னு சொல்லி கலப்பி விட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்டார்க் இருக்காருல, 25 கோடி வந்து கீழே போட்டு செம்மடி வாங்குறாப்புல. அந்த 25 கோடி போலர 1 கோடி 80 லட்சம் ரூபாய் பேட்ஸ்மேன் இருக்காருல போட்டு புரட்டி எடுத்துட்டாப்புல. 2 ஓவருக்கு ஸ்டார்க் 19 ரன்னுங்க. ராச்சின் எந்த பால் வீக்னு சொல்லி நீங்களே போட்டு காட்டுறீங்க, அதே மாதிரி பால் போட்டு எடுக்கிறேன்னு சொல்லி நம்ம வைபவ் வரோம் அதே மாதிரி பால் போட்டு விக்கெட் எடுக்கிறாருங்க. ஸ்ட்ரைட்ல நல்ல கேட்சிங்க வருண் சக்கரவர்த்தி. என்னடா விக்கெட் போயிடுச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது 5வது ஓவர் அனுகுல் ராஜ் வந்து போட வந்தாப்ல. அந்த ஓவர்ல 3-4 அடிச்சாரு பாருங்க கைக்குவாடு, அப்பதான் பெருமூச்சே விட்டோம் சிஎஸ்கே ஃபேன்ஸ். 6வது ஓவர் வைபவ் வரோரா போட வந்தாப்ல. நல்ல வேலைங்க மிச்சில் அடிச்ச ஷாட்டு கேட்ச் ஆக வேண்டியது, ரமணீப் சிங் கேட்ச விட்டாப்ல. அதுக்கப்புறம் கைக்குவாடு இன்சைடு வந்து நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி பேக் டு பேக் 2-4 அடிச்சாரு. கைக்குவாடு உனக்கு கை பிடிச்சிச்சு எனக்கும் பிடிக்கணும்ல, அடுத்து ஓவர் நரேன் போட்டாப்ல. குத்தன பிறகுதானே உன் பால் மாறும், குத்தும் போதே அடிச்சிடறேன்னு சொல்லி மிச்சல் இறங்கி அடிச்சாரு பாருங்க. ஒரு 6 அதுக்கப்புறம் ஒரு 4 கேட்ச் விட்டதை மிச்சல் கரெக்டா யூஸ் பண்ணி சூப்பரா விளையாட ஆரம்பிச்சாப்ல கேம். நம்ம ருட்டுராஜ் 45 பாலுக்கு 50ங்க, என்ன அவரு ஓடி இன்னிங்ஸ் ஆடுறாரெல்லாம் கேட்காதீங்க. ஆனா டீம் ஸ்கோர் 91-11.3, அதை பத்தி கவலை இல்ல. சூப்பர் கேப்டன் நல்ல ஒரு 50 இப்படியே தொடர்ந்து விளையாடிட்டு இருங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த ஓவர் நரேன் போட வந்தாப்ல இறங்கி இந்த வாட்டி அடிக்கிறான் சொல்லி இறங்கினாரு பாருங்க மிச்சல், பால் வந்து ஸ்டெம்ப்ல அடிச்சிச்சு. இப்ப உள்ள வரது நம்ம 6-2 ஸ்டார்க் ஆகுது மார்க் ஆகுது, அட்ரா ஒரு 4 சொல்லி 4 ரெஸ்ட் ரொட்டேட் பண்ணி கொடுக்குறாப்ல. ருட்டுராஜ் ஒரு 4 அடிக்கிறாப்ல. ஏண்டா
அவர் எப்படிப்பட்ட போலர் தெரியுமாடா, அவரை கூட்டு வந்து நீங்கள் அசிங்கம் பத்தினிருக்கீங்க. அதுக்கப்புறம் நம்ம டூபே கேமை பார்க்கணுமே, அவ்வளோ நேரம் சூப்பராக போட்டுருந்த வருண் சக்கரவர்த்தியை. தம்பி நீ ஊருக்கு வேணா வருண் சக்கரவர்த்தியாக இருக்கலாம், என்னை பொறுத்தவரைக்கும் நீ ஒருவா ஊதுவத்திரான்னு சொல்லி ஒட்டு மொட்டுன்னு ரெண்டு சிக்ஸ் ஆச்சு. பட்டு பட்டு அம்பேட்ட கேப் வாங்கிட்டு போய் பவுண்டரி லைன்லன்னு சொல்லி அமுச்சு விட்டாவலப்பா. டூபே நாலு ஒரு பத்து ரன் தான் அடிக்கணும். நம்ம அரோரா போட்ட பந்து ஆடியன்ஸ் சேர் நடுவில் இருக்கலாம் ஒரு சந்து அங்கே போய் கிடக்குது. சரியான சிக்ஸுங்க டூபே, சிக்ஸ் ஆச்சா எந்த போலர் தான் கோவம் வராது. அடுத்த பால் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு யாக்கர் வச்சு டூபே போல்டு எடுத்து வெளில அனுப்புறாப்ல. ஒத்துக்கிறேன், நீ ஒரு சிறந்த பந்து வச்சாலன்ற ஒத்துக்கிறேன். அரோரா பேட்டை வச்சுன்னு தலை உள்ள வாம பண்ணிருந்தாப்ல, டூபே விக்கெட் விழுந்தவொடனே வெளில வந்துட்டாப்ல. ஆனா இப்ப நம்ம தலை வந்து விளையாட போறாருங்க. தலை தோனி உள்ள வந்த டைம் ஆடியன்ஸோட 125 டெசிபிள் சவுண்டு அலறுதுப்பா சும்மா கிரவுண்டு. மூணு தான் அடிக்கணும், தலை சிக்ஸ் அடிப்பாருப்பா, இல்ல போர் இல்ல சிங்கிள். நாங்க தலை பாருங்க டாட்டு தான் ஆகாப்ல, நான் நினைச்சேன் அதே மாதிரி டாட்டு தான் ஆனாப்ல. நீ சிக்ஸ் எல்லாம் அடிக்க வேணாம் தலை, உள்ள பேட் எத்தனும் சும்மா ஒரு ஸ்டோக் வச்சாலே போதும், எங்களுக்கு அந்த சந்தோஷம் இருக்குது. தலை தளபதி படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. தலை ஆடும்போது வருண் சக்கரவர்த்தி தான் கொஞ்சம் டேஞ்சர், அவனால ஒரு முஸ்டானா அப்ப போதும். தலை நீ கூலா ஆடுதல, தலை ரெண்டு பால் பார்த்தாப்ல, சரி வேலைக்காவது ஒரு சிங்கிள் ஆடிடுவோமேனு சொல்லி ஒரு சிங்கிள் ஆட்டாவல. ஆனா தலை இது போதும் தலை, எங்களுக்கு இது போதும் தலை. அதுக்கப்புறம் கேப்டன் ருட்ராஜ் என்ன ஃபீல் பண்றாருன்னா, அனுக்குள் நீ இப்படியே டாட் பால் போட்டுருந்தா உனக்குள்ள ஏதோ டேலண்ட் இருக்கு நீ நினைச்சுப்ப, இப்பவே உன் அடிச்சு விட்டாதான் சொல்லி ஒரு ஃபோர் அடிச்சு கேம் முடிக்கிறாவில் சிஎஸ்கே வின்னு. சிஎஸ்கே வின் பை 7 விக்கெட்ஸ், ருட்ராஜ் செம பேட்டிங், 67 ரன் நாட் அவுட். என்னடா கஷ்டப்பட்டு மேட்சை ஜெயிச்சாலும் அதே நாலாவது தான் இருக்கும், பரவாயில்ல விடுங்க. ரெண்டாவது இடத்துல இந்த கேகேஆர் அலற விட்டோம்ல. ஓகே மக்களே, அடுத்த சிஎஸ்கே மேட்ச்ல பார்க்கலாம். டடபாய் சி மக்களே, டேக் கேர். அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 00091 990 816 585 6. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும்.